Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு ஒரு சூப்பரான அதே டைம்ல கொஞ்சம் ஹெல்தியான வீட் கார்லிக் பிரெட். இது எப்படி ரொம்ப சிம்பிளா அதே டைம்ல ஈஸ்ட் மைதா அவன் எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு சூப்பரான பிரெட் கிடைக்கும். ஹாஃப் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஹாஃப் டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். இதை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பிரெட் நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போது கால் கப் நல்ல புளிப்பான தயிர் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்ல புளிப்பான தயிர் ஆட் பண்ணாதான் நம்ம பேக்கிங் பவுடரும் தயிரும் நல்லா ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான பிரெட் கிடைக்கும். ஆட் பண்ணிவிட்டு இந்த பிரெட்டுக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக்கை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி இதனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு லைட்டாக அது ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகும். இது ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது மாதிரி பிசைஞ்சு நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணி மாவெல்லாம் ஒன்று கொண்டு வந்துட்டு அப்புறம் ஒரு பிளேட்டில் ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இதை நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சிட்டு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சு மூடி போட்டு ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வச்சிடலாம். இப்போது நம்ம கார்லிக் பட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் பட்டர், 4 டேபிள் ஸ்பூன் மல்லியை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கார்லிக்கை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஹாஃப் டீ மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு சூப்பரான கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம பிரெட்டுக்கு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்க போகுது. இப்போ நம்ம மாவு 20 மினிட்ஸ் கழித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம 2 போர்ஷனை டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்று அவனில் வைக்க போகிறோம், ஒன்று நம்ம அவன் இல்லாமல் அடுப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இந்த மாதிரி வைடான பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இந்த மாதிரி இல்லைனா ஒரு பவுல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இந்த மாதிரி நம்ம மூடியை நல்லா க்ளோஸ் பண்ணி டிஷ்யூ வச்சு அடிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லை ஃபுல் கவர் உங்ககிட்ட ஸ்டீல் பிளேட் இருந்துச்சுன்னா அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இதை ப்ரீ ஹீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மாவை 2 டிவைட் இதை உருட்டி விரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளாட் பண்ணி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான பிரெட் கிடைக்கும். உள்ளே நல்லா சாஃப்டான ஃப்ளஃபியான பிரெட் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் கார்லிக் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். கார்லிக் பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃபிங்காக நான் கொஞ்சம் ஆனியன்ஸ், கொஞ்சம் கேப்சிக்கம், அப்புறம் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஸ்டஃபிங் எதுவும் வேணாலும் நீங்கள் ப்ளெயினாகவே சாப்பிட்லாம், சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் மொசரலா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீஸ் வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதுவே சூப்பராக கூட இருக்கும். 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் மிக்ஸ் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா இது மாதிரி சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே கொஞ்சம் கார்லிக் பட்டர் ஆட் பண்ண போகிறோம் இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங்காக. கார்லிக் பட்டரை ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பிரெட் கட் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு. அதனால் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த பிளேட்டில் வைக்க போகிறோமோ அதுலேயும் கொஞ்சம் கார்லிக் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது 20 மினிட்ஸ்க்கு நம்ம அந்த அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. 20-25 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். நம்ம பவனில் வச்சது வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 22 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பண்ணிட்டக்கப்புறம் நம்மளுக்கு 25 மினிட்ஸ் அடுப்பில் வச்ச கார்லிக் பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் கிடச்சிருக்குன்னு. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், அதே டைமில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான கார்லிக் பிரெட் நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். அதே டைமில் நம்மளுக்கு அவனில் வச்ச கார்லிக் ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இது 20 மினிட்ஸ் ஆயிருக்கு எனக்கு. இப்போ நம்ம கார்லிக் ப்ரெட்டை சாஸ் வச்சு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக, ஈஸ்ட் இல்லாமல்
அவன் இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.